கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 88 தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அண்டை மாநிலமான கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளில் 25,231 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் காலை 7 மணி முதலே ஜனநாயக கடமையாற்ற மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இதேபோன்று 28 தொகுதிகளை கொண்ட கர்நாடகாவில் முதற்கட்டமாக 14 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 1,67,000 மையங்களில் பொதுமக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். இரண்டு மக்களவைத் தொகுதிகள் கொண்ட மணிப்பூரில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதில் உக்ருல் என்ற இடத்தில் 94 வயது மூதாட்டி காலையிலேயே தனது வாக்கினை செலுத்தினார். ஜம்மு காஷ்மீரிலும் பொதுமக்கள் காலை 7 மணி முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். இதேபோன்று உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், அசாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். சமரச அரசியல் மூலமாக மதத்தை பகடைக்காயாக காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சி மீண்டும் சமரச அரசியல் மூலம் மதத்தை பகடைக்காயாக பயன்படுத்தி வருவதாக விமர்சித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி கர்நாடகாவில் சட்டவிரோதமாக இஸ்லாமியர்கள் ஓபிசி பிரிவில் சேர்க்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேச மாநிலம் மொரினாவில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அம்பேத்கர் மத ரீதியிலான இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் புறவாசல் வழியாக மத ரீதியான இடஒதுக்கீட்டை வழங்கிய காங்கிரஸ் அம்பேத்கரின் முதுகில் குத்தியதாக சாடினார். காங்கிரஸ் சர்க்கார் கர்நாடகா ஜித்தனை பி முஸ்லிம் சமாஜ் கேக் ராத்தோராத் காகஜ நிகால் ஹஸ்தாட்சர் கரே உன் சபோ ஓபிசி கோஷித் கரியா ஓபிசி சமாஜ் இத்தனை சாரே நே டால் தியே ஓபிசி சமாஜ் கோ ஆரக்ஷன் மில்தா தா உன் லியா. தொடர்ந்து பேசிய அவர், இந்திரா காந்தியின் சொத்துக்கள் அரசுக்கு கிடைக்காமல் போவதை தடுக்க வாரிசு உரிமை சட்டத்தை ராஜீவ்காந்தி திருத்தி அமைத்ததாக மோடி குற்றம் சாட்டினார். மக்களின் நகைகள் மற்றும் சிறு சேமிப்புகளை காங்கிரஸ் அபகரிக்க நினைப்பதாகவும் பிரதமர் மோடி சாடினார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொத்துக்கள் மறுபங்கீடு தொடர்பான ஒரு வார்த்தையையாவது காட்ட முடியுமா என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் சவால் விடுத்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவரின் சொத்துக்கள் கணக்கிடப்படும் என்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளதாகவும், நாட்டு மக்களிடம் உள்ள சொத்துக்களை பறித்து ஊடுருவல்காரர்களுக்கு கொடுத்துவிடும் என்றும் பிரதமர் மோடி அண்மையில் பேசியது சர்ச்சையானது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ், பரம்பரை சொத்துக்களுக்கு வரி விதிப்பது தங்களது நோக்கமல்ல என்று கூறினார். உண்மையில் 1985 ஆண்டு ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோதுதான் பரம்பரை சொத்துக்களுக்கான வரி ரத்து செய்யப்பட்டதாகவும் விளக்கமளித்தார். பிரதான மந்திரி கேத்தே ஹே கி இஸ் நியாய பத்ர மே தன் புனர்வித்தரன் கி பாத் ஹோதி ஹே மே உன்கோ சுனோதி தேதா ஹூ ஹமாரே 50 பேஜ் ஹே யே மேனிஃபெஸ்டோ யே நியாய பத்ர இஸ்மே ஏக் ஷப்த் ஹம்னே இஸ்தேமால் நஹீ கியா ஹே ஜோ கேத்தா ஹே வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் தன் புனர்வித்தரன் கஹினி. எதிர்கட்சிகளின் தேர்தல் அறிக்கையை பிரதமர் ஒருவர் விளம்பரம் செய்வது இதுவே முதல் முறை என்றும் பிரதமர் மோடியை ஜெய்ராம் ரமேஷ் கடுமையாக விமர்சித்தார்.
தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 106 டிகிரி வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக இருக்கக்கூடும் என்றும், தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 106 டிகிரி வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுவதாகவும், இதன் காரணமாக 28ஆம் தேதி வரை கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.